ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதா ஸ்வீட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடில், அதாவது 50 டேஸில் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன சிலபஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஹோப் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லோரும் சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, எழுதுகிறவங்க எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுட்டு படிங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டாப்பிக்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் அப்புறம் தான் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து எழுதலை அப்படின்றவங்களுக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிற டாப்பிக்கை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் 2 & 2A பார்க்கலாம். அதில் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் வந்து செகண்ட் பாயிண்டில் வந்து இருக்குது பாருங்கள். லைட், சவுண்ட், ஹீட், அதை டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து ஆசிட், பேசஸ், சால்ட், இதையும் படிச்சிடணும். அப்புறம் ஃபோர்த் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக், ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிடணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்கலாலஜி அப்படின்னு இருக்கும், அதையும் வந்து நம்ம வந்து படிச்சிடணும். இதுதான் வந்து ஜென்ரல் சயின்ஸ். இதை ஃபஸ்ட்டு டாபிக் கவர் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஷார்ட் பீரியடில், ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து படிக்க முடியாது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும், அதை கம்பல்சரியாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து குரூப் 2 மெயின்ஸில் ஃபஸ்ட் பார்ட்டாக வந்து இந்த க்வெஸ்சன் வந்து இருக்குது, அதனால் அதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணுமா அப்படிங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த 5th பாயிண்ட்டை வந்து கம்பல்சரியாக படித்தாகணும். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ண லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், இதை வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ரிவர், சாயில், அதையும் வந்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி படித்தாலே போதும். அதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த டிரான்ஸ்போர்ட்டோட டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம் ஓரளவுக்கு. அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து படிக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதை படிக்கணும். இப்போ யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் விஜயநகரம், அதை படிக்கணும். அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படி அதை படிக்கணும். நீங்கள் குப்தாஸ் டெல்லி சுல்தான்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கக்கூடாது, நான் சொல்ல வரல, அதை படிக்கணும். ஆனால் அதை படிச்சிங்கன்னா ஒரு பெரிய கடல், இப்போ வந்து உங்களால் படித்து அதை எழுத முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலோட்டமாக வந்து பார்த்துக்கலாம். அதான் வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 10th புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாப்டரோ இல்லை 3 சாப்டராக தெரியல இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஹாமல் டு த கான்ஸ்டியூஷன், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதை படிக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் அதான் அடுத்த 4th பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அடுத்த 6th பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் கேரக்டர் அப்படின்னு படிக்கணும். அப்புறம் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதை கண்டிப்பாக படிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து 5-year பிளான் மாடல்ஸ். இந்த 5-year பிளான் மாடல்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு படித்தாலே போதும். பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக், அதை வந்து படிக்கணும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதை வந்து படித்தே ஆகணும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் உங்களுக்கு வரும், கவர் ஆகிடும். அதனால் இதை வந்து நீங்கள் இதிலே படிச்சிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டல் ப்ரோக்ராம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதெல்லாம் வந்து படிக்கணும். அப்புறம் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 11th புக்கு வந்து கம்பல்சரியாக படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆத்தராக போயிட்டு சிதம்பரனாரை பற்றி, மகாத்மா காந்தியை பற்றி, பெரியாரை பற்றி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உக்காந்து எடுத்து தேடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்படி படித்தே ஆகணும், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா அவர் பிறந்தது ஊர் அதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயும் வந்து இதை படிப்பீங்க, அங்கே படித்தீங்கன்னா ஓகே, இது போதுமானது. அப்புறம் யூனிட் 8 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அது யூனிட் 8 சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் திருக்குறள் படிக்கிறேன், 6th 10th வரைக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா திருக்குறளையும் லைன் பை லைனாக உட்காந்து படிக்க போகிறேன், மனப்பாடம் பண்ண போகிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா நம்மளை விட முட்டால் யாருமே கிடையாது. ஒரு 1 or 2 க்வெஸ்சன் கேட்கறதுக்காக வந்து திருக்குறளை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தேவை கிடையாது. இதை விட புத்திசாலித்தனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேராக இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸில் கை வைக்கிறது தான் இது புத்திசாலித்தனம்.
இதில் எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லெசன் இருக்கும், அது கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்புறம் வந்து அந்த எக்கனாமிக்ஸ் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வரும் அங்கங்கே, அதை படித்தா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அது, அப்புறம் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதை வந்து படிக்கணும். அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் டிராவிடியன் மூமெண்ட் அதை படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தந்தை பெரியார் அண்ட் பெரியார் நகர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அதை படிக்கணும். தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா இதை வந்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தென் யூனிட் 9 பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் அதை படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் அதை படிக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட்டில் வந்து ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு வந்து டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இ கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு, இந்த இ கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவர் ஆகிடும். இதில் வந்து அவார்ட்ஸ் பற்றிலாம் இருக்கும், அந்த அவார்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக படிச்சிடணும். அப்புறம் யூனிட் 10 பார்த்தீங்கன்னா அதுதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இந்த டிஎன்பிசி ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிட் ஒரு ஹெட்டு வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு ஹெட்டு, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு ஹெட். செகண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 10 தான், அதை வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி தான் வந்து உங்களுக்கு ஹெட். இதை கேட்டிங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எல்லாத்தையும் படித்தே ஆகணும், அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் வந்து மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதுனா கூட 30 வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடும் இல்லையா. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த 25 24 போட்டிருக்கணும் மேக்ஸில், அப்படி போட்டிருந்தீங்கன்னா 54 60 வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இது காம்படிஷன் கிடையாது, இது நார்மலாக வந்து எல்லோரும் எடுக்கணும். இந்த 60 மேலே யார் எடுக்கிறாங்க அப்படின்றத படிச்சிருக்கீங்களா படிக்கலையா நீங்கள் அப்படின்ற விஷயமே வந்து அங்கே தெரிய வரும், அதனால் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஜென்ரல் தமிழோ இல்லை இங்கிலீஷோ எடுத்தீங்கன்னா 95 எடுக்கணும், அந்த 95+70 ஜிஎஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 165 வந்துடும். 165 வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக வந்து ஜாபுக்கு போயிடலாம், அதுக்கு பிலிமினரிய வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாத்தையும் படித்து வண்டியை போட்டு குழப்பிக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எதை படித்தா மக தான் சொன்னேன் கம்மியாக படிக்கணும், அந்த கம்மியாக படித்தா நல்ல மார்க் வரணும், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஷெடியூல் படிக்கணும் இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துடும், அதை வச்சு நீங்கள் படிக்கணும். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தான் நான் போட போகிறேன், தமிழ் நான் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வந்து நான் போட போகிறதில்ல வீடியோ. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஏதாவது போடணுங்கன்னா தமிழுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால கேட்குறீங்க. அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போயம் பாட் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராமர் டாபிக் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 டாபிக் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன படிப்பீங்கன்னா போயமில் ஃபஸ்ட்டு போயம் படிச்சிங்கன்னா அதேமாதிரி ப்ரோஸ்லேயும் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் படிப்பீங்க, அதேமாதிரி கிராமரில் ஃபஸ்ட்டு கிராமர் படிப்பீங்க. இப்படி உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த பேட்டர்னை வந்து எதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டெலகிராமில் மட்டும்தான் கொடுப்பேன், ஏதாவது டெஸ்ட்டு வச்சாலும் டெலகிராமில் தான் வரும், போல் போடுறதா இருந்தாலும் அதில் தான் வரும். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னாலும் டெலகிராமில் கேளுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள், இல்லை இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், யூடியூப்பில் எதுனா கேளுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 வரும், அதில் ஆல்னு கிளிக் பண்ணால் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.